எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயும் அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய குளறுபடிகளுக்கு அப்புறம் WH1 ரிசல்ட்ஸை கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. அதனால் மாணவர்கள் 70-80% மாணவர்கள் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போது நம்ம அதை பற்றி பார்க்க போகல. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WH13 ஒரு கேட்டகரியில் ரிசல்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த WH13 ரிசல்ட்ஸை வந்து ஏன் பப்ளிஷ் பண்ணலை அப்படின்னு இன்னமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதேமாதிரி WH2 அந்த ரிசல்ட்ஸும் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை, மாணவர்கள் அதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த WH2 வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்லேருந்து அந்த ஃபைல்லாம் எங்களுக்கு இன்னும் வரலை, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வரலை, அதனால் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ WH13 வரும். WH13 என்ன சொல்லுதுன்னா, நான் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அதை தான் சொல்லுது. மாணவர்கள் தாங்கள் பயின்ற அந்த கல்லூரியில் காலேஜ் ஃபீஸ் கட்டலை, அதனால் அந்த பாக்கியை கட்டலைன்றது ஒரே காரணத்துக்காகவும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் அவங்களோட ரிசல்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதா, இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கோரிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரிகள் கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவர்களின் தேர்வு முடிவுகளை அறிவிக்காமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏற்கனவே அந்த வித்ஹெல்ட்னு கேட்டகரியில் வந்தாலே என்னன்னு தெரியாது. 1-99 எந்த பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம், இதில் 13 கொடுத்ததுனால மறுபடியும் அவங்க WH1 வருமா இல்லை என்ன ஆகும் அப்படின்ற அந்த குழப்பம் இன்னும் நிலவிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க தனியார் பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் கல்வி கட்டண பாக்கிக்காக தேர்வு முடிவுகளை தெரிவிக்காமல் நிறுத்தி வச்சிருக்கிறது அனைத்து இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் வழிகாட்டுறதுகளுக்கு எதிரான செயல் அப்படின்னு ஏற்கனவே AICTE சொல்லியிருக்காங்க. அதாவது மாணவர்கள் ஃபீஸ் கட்டலைன்னா அவங்கள எந்த விதத்துலேயும் வந்து ஏன் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க ஃபீஸ் கட்டிடுவாங்க, அப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னு AICTE சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதை அவங்க காதலே வாங்காமல் ஒரு சில காலேஜஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசல்ட்ஸை நிறுத்தி வச்சுருக்கோம், இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டாது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக ஒரு பெட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ரிசல்ட்ஸை சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணணும், அப்போ தான் தெரியும் ரீ எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதா அப்படின்னு அந்த மாணவர்களுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள்லாம் ஒரு பெட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு அவங்களுடைய தேர்வு முடிவுகளை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா, அந்த WH2 WH13 உண்டான ரிசல்ட்ஸ் ஏன் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை, அதுக்காக அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களை என்ன சொல்லியிருக்காங்க முதலமைச்சர்கிட்ட அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.